அமைச்சர் பொன்முடியின் ஊழலை மன்னிக்கவே கூடாது என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். 4 ஆண்டுகள் 5 ஆண்டுகள் அமைச்சரா இருந்தாங்க, எல்லா அமைச்சரும் பண்ற ஊழல் தானே, நம்ம பண்ணாரு ஐயா, அந்த கணக்கு இல்லைங்க. பொன்முடி அவர்கள் மீது 3 வழக்கு. முதல் வழக்கு 2007 to 2011 வரை அமைச்சராக இருக்கும் பொழுது வருமானத்துக்கு அதிகமாக சொத்தை சேர்த்தார், 66% அதிகம். இது முதல் வழக்கு, இதற்கு 3 ஆண்டுகள் தண்டனை கிடைச்சிருக்கிறது ஐயா. 2வது வழக்கு 2007 to 2011 வரை அதே நேரத்தில் தமிழகத்தினுடைய சுரங்கம் அவருடைய கட்டுப்பாட்டில் மைனிங் இருந்துச்சு, 5 சுரங்கத்திற்கு அவரே அனுமதி கொடுத்தார், பையன் இவரெல்லாம் மாட்டிருக்கிறாங்க, பினாமிகளுக்கு கொடுத்து அதிலே கொள்ளையடித்தார் என்பது 2வது வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அந்த 2வது வழக்கு ஐயா, அவருடைய இல்லத்திலே, நம்முடைய அமலாக்கத்துறை அவருடைய இல்லத்துல போய் ரைடு பண்ணும் பொழுது அவருடைய இல்லத்திலே 81 லட்சம் ரூபாய் ரொக்க பணமும், 13 லட்சம் மதிப்பு இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் பவுண்ட் பணமும். இதை விட ஆச்சரியம் பாருங்க, எல்லாம் லஞ்சம் வாங்கினாங்கன்னா நம்ம டிவியில பார்ப்போம், வீட்டுல கபோர்டுகளை ஒளிச்சு வச்சிருப்பாங்க, பீரோக்கள் ஒளிச்சு வச்சிருப்பாங்க, மெத்தைகள் ஒளிச்சு வச்சிருப்பாங்க. ஆனா பொன்முடி அவர்கள் வாங்கிய லஞ்ச பணத்தை 41 கோடி ரூபாயை வைப்பு நிதியாக வங்கியிலே வைத்திருக்கின்றார்கள். வைப்பு நிதியாக 41 கோடி ரூபாய் ஐயா. 2வது கேஸ், அதன் பிறகு துபாயில் ஐயா ஒரு கம்பெனி வாங்குறார் 2019 41 லட்சம் ரூபாய்க்கு. அந்த நிறுவனத்தை 2022 119 கோடி ரூபாய்க்கு விற்கிறார். அதனால் நீங்க மன்னிக்கவே கூடாது. திருக்கோவிலூர் இருக்கக்கூடிய சகோதரிகள், நீங்க மன்னிப்பை கொடுக்க கூடாது, நம்ம நீங்க பாவம் பண்ணியுமே பார்க்க கூடாது. இதற்கு பரிசு என்னன்னா, நீங்க கஷ்டப்பட்டு பொழைச்சு போறாங்க, போனா போதுன்னு ஓட்டு போட்டீங்கன்னா உங்களுக்கு பரிசு என்ன கிடைக்கும் தெரியுங்களா? ஓசி தானே. இது வந்து நம்ம ஓட்டும் போட்டு விட்டு நமக்கு கிடைக்கக்கூடிய பரிசு ஓசி தானே, நமக்கு கிடைக்கக்கூடிய பரிசு. பட்டியல் சகோதர சகோதரிகள் யாராவது மேடையின் மீது அமர்ந்திருந்தா மைக்கில் பேசிக்கிட்டே, நீ எஸ்சி தானே. ஜாதி பெயரை சொல்லி ஒருவரை அவமானப்படுத்துவது அரசு மேடையில 2வது பரிசு. நீங்க யாராச்சும் அவரை பிடிச்ச அண்ணே திட்டமே வரலண்ணே, ஏனே அப்படி பண்றீங்க, நல்ல வேலை செய்ய நீங்க தைரியமா கேட்டா அப்படியே வாக்களிச்சு கிழிச்சிட்டீங்க அப்படின்பா. இது 3வது பரிசு. ஆளுநர் ஐயாவை பார்த்து போயா அப்படிம்பாரு. இன்னைக்கு இவர் எங்க இருக்காரு பாருங்க, இவருடைய நிலைமை சட்டமன்றத்தில் ஆளுநரை பார்த்து ஏய் போயா அப்படிம்பாரு. எதிர்கட்சி யாராச்சும் இதே மாதிரி ஆட்கள் பேசினா ஏய் நீ சும்மா உட்காரு அப்படிம்பாரு. ஐயா, அடிப்படையிலே தரம் இல்லை, அடிப்படையிலே பண்பு இல்லை, அடிப்படையிலே பாசம் இல்லை, அடிப்படையிலே கருணை இல்லை, அடிப்படையிலே அன்பு இல்லை, அடிப்படையிலே ஏக்கம் இல்லை, அடிப்படையிலே உங்களுடைய கண்ணீருக்கு கொடுக்க வேண்டிய வழி கொடுக்க தெரியவில்லை. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.